சென்னை டீமின் கேப்டனா இல்லாமல் வெறும் பேட்ஸ்மேனா மட்டும் தோனி இதுக்கு முன்னால விளையாடி இருக்கிறார் என்பது ரசிகர்கள் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமின் கேப்டன் பதவியில் இருந்து MS தோனி நேற்று பதவி விலகி இருக்காரு. புதிய கேப்டனா ரவீந்திர ஜடேஜா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ரசிகர்கள் எந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதுதான் நேற்று திடீர் என நடந்திருக்கு. IPL தொடங்கியதில் இருந்து இப்போ வரைக்கும் CSK டீமுக்காக தோனி களத்துக்கு வந்தால் தோனி மட்டுமே கேப்டனாக இருப்பார். அவர் இல்லாத சமயத்தில் ரெய்னா கேப்டன்சி செஞ்சிருக்காரு. ஆனால் நடப்பு சீசன் முழுவதுமே ரவீந்திர ஜடேஜாவுக்கு கீழ் தோனி வெறும் பேட்ஸ்மேனாக மட்டும் செயல்பட வேண்டி இருக்கும். இப்படி ஒரு நிலையில் தோனியை பார்க்க வேண்டுமா என ரசிகர்களும் வருத்தத்தில் இருக்காங்க. ஆனால் தோனி ஒரு பேட்ஸ்மேனாக மட்டும் CSKவுக்கு விளையாடுவது இது முதல் முறை கிடையாது. இதுக்கு முன்னால ஒரே ஒரு தடவை தோனி கேப்டனா இல்லாமல் சாதாரண பேட்ஸ்மேனா CSKல விளையாடி இருக்காரு. கடந்த 2012 ஆண்டு நடைபெற்ற சாம்பியன்ஸ் லீக் தொடர்ல சென்னை மற்றும் யார்க்ஷயர் அணிகள் மோதிச்சு. அந்த போட்டியில ரெய்னாவுக்கு கேப்டன் பதவியை கொடுக்க உள்ளதா தோனி ஏற்கனவே அறிவிச்சாரு. அதுவும் டாஸ் போட்டதுல இருந்தே ரெய்னா தான் கேப்டன்சியும் செஞ்சாரு. CSK டீமும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாததுனால அந்த லீக் போட்டி முக்கியமானதா பார்க்கப்படல. ரெய்னாவின் தலைமையின் கீழ் விளையாடிய CSK டீம் 141 டார்கெட்டை வெறும் 19 ஓவர்களை எட்டி வின் பண்ணுச்சு. அந்த போட்டியில தமிழக வீரரான பத்ரிநாத் அதிகபட்சமா 47 ரன்கள் அடிக்க ரெய்னா மற்றும் தோனி தலா 31 ரன்கள் எடுத்தாங்க. இந்த போட்டிக்கு பின்னால பேசிய ரெய்னா, நான் கேப்டன்சி பதவியை அனுபவிச்சு பார்க்க வேண்டும் என தோனி ஆசைப்பட்டாரு. இது ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாரு. ஆனா இத்தனை வருஷ காலம் தோனிக்கு அடுத்த இடத்துல இருந்த ரெய்னா இப்ப CSK டீம்ல கூட இடம் பெறல. இதுதான் ரசிகர்களை கொஞ்சம் வருத்தம் அடைய வச்சிருக்கேன்.